வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய முக்கியமான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் நீங்கள் சப்சிடியோட கடன் பெற முடியும். இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்கீம், யார் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PMFME அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PM ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபுட்டை ஃபார்மலைசேஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 10 lakhs வரையும் தொழில் கடன் கொடுக்குறாங்க. இதில் 35% அதாவது 3.5 lakh வரையும் சப்சிடியும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன கிரிட்டீரியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ட்ரியில் மட்டும் அரவுண்ட் 25 lakhs ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்டாகவும் இன்ஃபார்மலாகவும் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லணும், அரவுண்ட் 74% சொல்லலாம். இதில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அரவுண்ட் 66% பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்லையும், நெக்ஸ்ட் 80% பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா, இந்த அன்ரெகனைஸ்டு செக்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மைக்ரோ ஃபுட் ஃபார்மலைசராக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட அன்ரெகனைஸ்டு மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸை ஃபார்மலைஸ்டு மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்டர்பிரினர்ஸாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட், இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸை ஆர்கனைசேஷனோட இன்டெகிரேட் பண்ணி அவங்களோட சப்ளை செயின் மெத்தடை பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 2 lakhs+ என்டர்பிரைசஸ் இன்ஃபார்மலாக இருக்கிறாங்க, அவங்கள ஃபார்மல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ், லெபாரட்டரிஸ், ஸ்டோரேஜ், பேக்கேஜிங்கு, மார்க்கெட்டிங்கு அண்ட் இன்குபேஷன் சர்வீசஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ் இவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் அக்சஸ் என்டர்பிரைசஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணி தராங்க. இந்த PMFME ஸ்கீமோட ப்ரோக்ராம் காம்போனன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் குரூப்ஸுக்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி தராங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிங் அப் ரோபஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நீங்கள் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெர் யூனிட்டுக்கு 10 lakhs வரையும் தொழில் கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடனில் உங்களுக்கு 35% வரையும் சப்சிடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் 10% ஆஃப் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh ரூபா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 lakh ரூபா மட்டும் பே பண்ணால் போதும், பேலன்ஸ் இருக்கிற 9 lakh ரூபா உங்களுக்கு பேங்க் லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 9 lakh ரூபாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35% சப்சிடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது 35% மானியம் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இஎம்ஐ கட்டினா போதும். இப்போ வாங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான கிரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று நடத்திட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடத்திட்டு இருக்கிற மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட்டை ஐடென்டிஃபைடு இன் SLUP ஃபார் ODOP ப்ராடக்ட்ஸ் அல்லனா ரிசோர்ஸ் பர்சன் ஃபிசிக்கலாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், உங்களோட என்டர்பிரைசஸ் அன்இன்கார்பரேட்டடாக இருந்துச்சுன்னா மினிமம்
10 workers ஆவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட மைக்ரோ ஃபுட் ப்ராசஸ் என்டர்பிரைசஸ் ODOP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்வால்வ் ஆகி உங்களோட ப்ராடக்டை வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். அதர் மைக்ரோ என்டர்பிரைசஸ் குட் ஆல்சோ பி கன்சிடர்ட். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க நேம்ல உங்களோட மைக்ரோ என்டர்பிரைசஸ் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட என்டர்பிரைசஸ் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ரைட்டரியா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கூட ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸாக கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து 1% தான் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியும். 1 or more மெம்பர்ஸ் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து 10% ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதை கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் இண்டிவிஜுவல் மைக்ரோ யூனிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்ரோச் மூலமாக தான் இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண MOFPI.NIC.IN அப்படிங்கற வெப் பேஜ ஓபன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சைட்டோட லிங்க கொடுத்திருக்கிறேன், அது மூலமா கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணினா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் MOFPI ஓட டேஷ்போர்டு. இந்த பேஜ்ல தான் நீங்க லாகின் பண்ணி ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்ககிட்ட லாகின் இல்ல அப்படிங்கற பட்சத்துல இங்க பாருங்க சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்களோட பெனிஃபிஷியரி டைப் எந்த மாதிரி டைப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. எதுக்காகனா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ், உங்களோட ப்ராப்பர் அட்ரஸ் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMFME ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் ப்ராப்பரான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த யூசர் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரீ அகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் போட்டு செலக்ட் பெனிஃபிஷியரி டைப்பில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு மெயிலில் யூசர் ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்டு தான், நீங்கள் பர்மனெண்ட்டாக பாஸ்வேர்டு ரீஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டெம்பரரி பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ரோல்னு கொடுத்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் இருக்குது அவங்களோட இன்கம் மோர் தென் 1 crore இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அவங்களோட இயர்லி இன்கம் 1 crore கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆப்ஷன் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அலர்ட் பாப்பா போகிறோம், அது எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் போயிடும். இது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மூணு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ், செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் டீடைல்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் பிஸ்னஸ் டீடைல்ஸ், நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டீடைல்ஸ், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்சியல் டீடைல்ஸ், ஆறாவது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் ஃபினான்சியல் டீடைல்ஸ், ஏழாவது பார்த்தீங்கன்னா லீடிங் பேங்க் டீடைல்ஸ், எட்டாவது பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜில் ப்ராசஸிங் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங், இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அண்ட் சப்மிட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங்கில் ஆகும். ஸோ அதை தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ்க்கு அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடிஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ், ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளோட நேம் கொடுத்ததுனால
ப்ரீடிஃபைனாக சம் ஆஃப் த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஆல்ரெடி எடுத்துருச்சு. அடுத்தது நம்ம ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மதர் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஆஃப் அப்ளிகண்ட், அதாவது நீங்கள் என்ன ஜெண்டராக சேர்ந்தவங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் அட்ரஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணனால ஆல்ரெடி எடுத்துக்கிச்சு. டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த தாலுக்கா இல்லைனா பிளாக்கை சேர்ந்தவங்க. ஸோ இமெயில் ஐடி ஆல்ரெடி நம்ம ஃபில்அப் பண்ணனால எடுத்துக்கிச்சு. பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணனால எடுத்துக்கிச்சு. ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சோசியல் கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட், அதாவது உங்களோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட், அதாவது உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் போயிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் பிஸ்னஸ் டீடெயில்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் என்டர்பிரைசஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஒருவேளை சேம் எஸ் அப்ளிகண்ட் டீட்டெயிலுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் டீடெயில்ஸ், ஒருவேளை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கொடுத்த அட்ரஸோ இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் செக் பாக்ஸ் மட்டும் எனபிள் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் இங்கே அப்டேட் ஆயிரும். ஒருவேளை டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா செக் பாக்ஸ் எனபிள் பண்ண வேண்டாம், அட்ரஸை மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் இல்லைனா தாலுக்கா என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, உங்களோட ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டியா இல்லை லீஸ்டு ப்ராப்பர்ட்டியா என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரப்போஸ்ட், எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் வச்சு ஒர்க் ஆரம்பிக்க போறீங்க, லெஸ் தென் டென்னா இல்லை மோர் தென் டென்னா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் டு பி கேரிட் அவுட் இன் தி ப்ரப்போஸ்ட் என்டர்பிரைசஸ், அதாவது நீங்கள் ஆரம்பிக்க போகிற என்டர்பிரைசஸ் மேனுவல் என்டர்பிரைசஸாக இருக்க போதா இல்லை ஆட்டோமேட்டிக் என்டர்பிரைசஸாக இருக்க போதா இல்லை செமி ஆட்டோமேட்டிக் என்டர்பிரைசஸாக இருக்க போதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டோட்டல் அவைலபிள் லேண்ட் ஃபார் ப்ரொபோஸ்டு ப்ராஜெக்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ ஆஃப் தி ப்ரொபோஸ்டு யூனிட், அதாவது உங்களோட லேண்டோட வேல்யூ எவ்வளோ, ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கான்ட்ரிபியூஷன் டுவார்ட் அந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களோட பர்சனல் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் 20% நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா 20ங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த டைப் ஆஃப் ப்ரொபோஸ்டு ப்ராடக்ட் டு பி மேனுஃபேக்சர்டு, எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா எம்எஃப்பி, நாலாவது பார்த்தீங்கன்னா அதர்ஸ், இதில் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி இன்வால்வ்டு வித் மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி ப்ராடக்ட், அதாவது எந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இன்வால்வ் பண்ண போறீங்க, மேனுஃபேக்சரிங்காக இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இந்த மாதிரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர் இஸ் த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்டு சேம் எஸ் ODOP, இது எஸ்ஆர் நோ ஆப்ஷன். ஸோ இது எஸ்ஆர் நோ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ODOPனா என்னன்ட்டு. நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில் ஆஃப் தி அப்ளிகண்ட், அதாவது உங்களோட பேங்கோட ஐஎஃப்சி கோட் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் நேம் என்ன, நெக்ஸ்ட் பேங்க் பிரான்ச் நேம் என்ன, நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் ஃபினான்ஷியல் டீடெயில்ஸ், அதாவது பில்டிங் டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங்காக இருக்கா இல்லை லேண்டாக இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷினரி டீடெயில்ஸ், அதாவது பர்டிகுலர் எந்த டைப் ஆஃப் மிஷினரி, மேனுஃபேக்சரிங் மிஷினரியா இல்லை ப்ரொடக்ஷன் மிஷினரியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எத்தனை குவான்டிட்டி வேணும், எவ்வளோ யூனிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேட் பர் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஃபினான்ஷியல் டீடெயில்ஸ், இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அண்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் செட்டப் காஸ்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், அதாவது உங்கள் ஆஃபீஸுக்கு தேவையான ஃபர்னிச்சருக்கான எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஜென்சி அதர் மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீடெயில்ஸ், அதாவது பர்டிகுலர் ஆஃப் தி ப்ராடக்ட், உங்களோட ப்ராடக்ட் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொபோஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பெக்டட் டு செல், உங்களோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆடுங்கிறத
அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ரா மெட்டீரியல், நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேட் பர் யூனிட், உங்களோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்டு யூனிட், உங்களுக்கு எவ்வளோ யூனிட் தேவைப்படும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலாக ஃபில்அப் பண்ணால் நீங்கள் ஆட் அப்டேட்னு கிளிக் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேஜஸ் டீடெயில்ஸ், அதாவது ஒர்க்கர் சேலரி பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் டிஸ்கிரிப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வேஜஸ் பெர் மந்த் பெர் ஒர்க்கர், அதாவது ஒரு ஒர்க்கருக்கு மந்த்லி எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆடுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி என்டர்பிரைசஸ், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ப்ராசஸ் நம்பர் ஆஃப் டேஸ், இது எவ்வளோ நாளில் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கூட்ஸ் இன் நம்பர் ஆஃப் டேட்ஸ், ஃபினிஷிங் கூட்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் பை இன் நம்பர் ஆஃப் டேட்ஸ், எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்செலினஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபியூவல், அதாவது உங்கள் மெஷினரிக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது எவ்வளோ ஃபியூவல் தேவைப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஓவர் ஹீட்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஏதாவது ஓவர் ஹீட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஃபுட்டேஜ் எவ்வளோ. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் மிஸ்லினஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கேட்குறாங்க, இதெல்லாமே பர்சன்டேஜில் கொடுக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் ரெண்ட், ஒருவேளை ரெண்டிங் பில்டிங் ஆச்சுன்னா மந்த்லி எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் டீடெயில்ஸ், இந்த டிப்ரிசியேஷன் டீடெயில்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொருளோட விலை குறைஞ்சிட்டே போகும், அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெஷினரிக்கு, இதுவும் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க, இது ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் டீடெயில்ஸ், இந்த அதர் டீடெயிலில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்யூர்ட் டு பி பே அவுட் த லோன், அதாவது லோன் எத்தனை வருஷத்தில் நீங்கள் பே பண்ணி முடிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் எவ்வளோ, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, எத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட பேங்கோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, ஒருவேளை ஐஎஃப்சி கோடு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேங்கோட ஐஎஃப்சி கோடு எடுத்து இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் பேங்கோட டீட்டெயில் வந்துடும். இங்கே பாருங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட் டைப்புங்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்து ரெண்டு பேர் இதுவுமே கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் ப்ரௌசன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் பண்ணி ரைட் சைடில் பாருங்கள் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஒன் பை ஒன்னாக அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் டாக்குமெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் லேண்ட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி லிஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் மெஷினரி டாக்குமெண்ட், சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான், ரைட் சைடில் பாருங்கள் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் பாருங்கள் அப்லோடுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் ஓப்பன் ஆயிருக்கும், இதில் போயிட்டு செலக்ட் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா அதோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் லைசன்ஸு, ஜிஎஸ்டி நம்பரு, ஆடிட் ரிப்போர்ட்டு, லோன் டீடெயில்ஸ் இதை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் பாருங்கள் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் போயிடும். இந்த டேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அண்ட் சப்மிட் டேப். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ், அதே மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிற ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்னாலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டிக்ளரேஷனை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போயிட்டு உங்களோட பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் ஃபைனல் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம்.
இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.